ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான குஸ்கா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா தக்காளி சாஃப்டாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு புதினா ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துலாம். நான் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வந்தாச்சும் இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சூன்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போது தண்ணி நல்லா சுண்டியாச்சு. லைட்டாக கொத்தமல்லி சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 15 நிமிஷம். இப்போது 15 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி உதிரியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரேசி ஓல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.